நம்ம வந்து இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணிட்டு பாப்போமா. இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் க்வெஸ்சன் மேக் பண்றதுக்கு முதல்ல இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்ல க்வெஸ்சன் மார்க் அப்படிங்கறது இருந்தாலே நம்ம ஒரு சென்டென்சஸ்ல இதுதான் க்வெஸ்சன் கேக்குறதுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம். க்வெஸ்சன் மார்க் இருந்தாதான் அது வந்து க்வெஸ்சன் கேக்குற மாதிரியான க்வெஸ்சன்ஸ். Yeah.
பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஐ லைக் ரெட் கலர், ஐ லைக் ப்ளூ கலர் அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். அதில் நம்ம சாய்ஸ் பண்ணுறாங்கல்ல, சாய்ஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, எனக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்ட்டு சாய்ஸ் பண்ணுறோம், நம்ம தான் சாய்ஸ் பண்ணி சொல்கிறோம். அதை தான் விச்சு யூஸ் பண்ணணும். எலாபரேட்டட் க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு பார்த்துக்கணும். என் டைப்ஸு இப்போ வந்து அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்குள்ள சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். பா எலாபரேட்டட் க்வெஸ்சன் ஃபார்ம், எலாபரேட்டட் க்வெஸ்சன்ஸ் ஃபார்ம். எலாபரேட்டட் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. எலாபரேட்டட்னா விளக்கமா, எலாபரேட்டட்னா விளக்கமா, விளக்கமான க்வெஸ்சன் ஃபார்ம். வேர் டு ஐ கோ, ஃபர்ஸ்ட் ஒன், வேர் டு ஐ கோ, எங்கே நான் போகிறேன், எங்கே நான் போகிறேன். நெக்ஸ்ட் வென் டு யூ கோ, வென் டு யூ கோ, எப்பொழுது நீ போகிறாய், எப்பொழுது நீ போகிறாய். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்குள்ள சென்டென்சஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண போறோம். அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே சில குட்டீஸ், இந்த சேனலை வந்துட்டு எல்லாரும் நிறைய பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.